கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயிலில் புறப்பட்டு சென்றுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. இந்த திட்டம் எங்கு தொடங்கப்படுகிறது, விரிவான தகவல்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக வேலூர் புறப்பட்டிருக்கிறார். அதாவது ரயில் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று புதன்கிழமை அது சென்ற உடனடியாக நண்பகல் 12 மணி அளவில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்கிறார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ்தான் 36 மாவட்டங்களில் 2381 ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட இருக்கிறது. இதில் வேலூரில் மட்டும் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் 55 ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்களுக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். சுமார் இந்த அடிக்கல் நாட்டு விழா தொடங்கி வைக்கப்படும் போது பார்க்கும்போது 784 கோடி ரூபாய் அளவில் இந்த திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காகவே இன்று இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை சென்ற ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த சென்றதுக்கு முன்பாக நேரடியாக சென்று அங்கு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. 12:45 அளவில் காட்பாடி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள், அதாவது இந்த 2 நாட்களுக்குள்ளாக 4 மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களிடம் இந்த திட்டங்கள் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் அங்கு இருக்கக்கூடிய திட்ட செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட விவசாய மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகள் மற்றும் தொழிலதிபர் ஆகியோரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு திட்ட பணிகள் தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெறுகின்றன. இதே போல விஐபி பல்கலைக்கழகத்தில் கலைஞர் மாணவர் விடுதி மற்றும் ஆய்வக பூங்காவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து ரயில் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதில் முதல் நிகழ்வாக அன்பழகன் திட்டம் தொடர்பான நிகழ்வானது முதலாக நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.